சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தோட அவசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே நாம் முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். உணவு கட்டுப்பாடுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு. அது இல்லை, அர்த்தம் அளவாக சாப்பிடணும், சீராக சாப்பிடணும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகங்க. அந்த காலத்தெல்லாம் பசி பனி பட்டினி அதிகம் இருந்த காலகட்டம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வந்து உத்தரவாதம் இல்லை. அந்த காலத்திலெல்லாம் மக்கள் என்ன செஞ்சாங்க, எப்போல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ வந்து வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஏறக்குறைய எல்லோருக்குமே 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த காலத்துலேயும் வயிறு முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறத வந்து பெருமையாக நினைக்கிறதா சில பேர் கருதுகிறாங்க. அதை வந்து தவிர்க்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். இந்த காலத்தில் வந்து சாப்பாடு நிறைய சாப்பிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய டின்னர் பார்ட்டி இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் நிறைய வந்துடுச்சு. அப்படி நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட நாம் அளவாக சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ அளவுன்னொடனே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், எந்த அளவுக்கு சாப்பிடலாம், என்னோடய நண்பர் இவ்வளவு சாப்பிட்றாரு, ஒல்லியாக தான் இருக்கிறாரு, நான் இவ்வளோ தான் சாப்பிட்றேன், நான் குண்டாயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அளவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அளவுகோல் இருக்குங்க. அடுத்த வேளை சாப்பாட்டு நேரத்தில் உங்களுக்கு பசி வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் முந்தின வேளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. நம்ம உடம்பே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துரும் நம்ம அளவாக சாப்பிட்றோமா அதிகமாக சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3 வேளை சாப்பிடணுன்னா அடுத்த வேளை பசிச்சா மட்டுமே சாப்பிடணும், அடுத்த வேளை பசிக்கிற மாதிரி அளவாக முந்தின வேளை சாப்பிடணும். இவ்வளோதான், சிறிய விஷயம்தான். இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா உணவு கட்டுப்பாடு நமக்கு வந்துடும். கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் போது நமக்கு வந்து உடம்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பருமனாக இருக்குது, எடை கூட கூட போயிடுச்சு அப்படின்னு அந்த உடம்பே சொல்லும். நம்ம உடம்புக்கு தேவையானதை விட அதிகமாக நாம் சாப்பிடும் பொழுது உடம்பு எடை வந்து கூடுவதற்கான வாய்ப்பு வந்துடுது. அதனால் நம்ம உடம்பு எப்போல்லாம் கூடுதோ அப்போ நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் இந்த உடம்புக்கு தேவையானதை விட அளவாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அர்த்தங்க. முந்தின காலத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். முந்தின காலத்தில் வந்து வாகன வசதிகள் வந்து கிடையாது, கடுமையான உடல் உழைப்பு இருக்கணும். நிறைய பேர் விவசாய தொழிலை நம்பி இருந்தாங்க, கூலி தொழிலாளிகளாக இருந்தாங்க. ஸோ உடல் உழைப்பு கடுமையாக இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இன்றைய தலைமுறையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைய தலைமுறையில் வந்து வெயில் படாமல், வியர்வை சிந்தாமல், எந்த உடல் உழைப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் உடல் பயிற்சி அப்படிங்கிறதுக்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமாயிடுச்சு. அந்த காலத்திலலாம் 3-4 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை ஒரு காய்கறி கிடைக்க போகிறதுங்கிறது சகஜமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாம் 1 கிலோமீட்டர் கூட நடக்கிறது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இந்த காலகட்டத்தில் வந்ததுக்கப்புறமா உடற்பயிற்சிக்கு 1 மணி நேரம் தினமும் ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு உடற்பயிற்சியத்தோட அவசியத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயமாக தேவைங்க. ஒரு காலத்தில் அரிசி சோடு சாப்பிட்டவங்கள்லாம் பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஏன்னா பணக்காரர்களால் தான் அரிசி வாங்கி சமைக்க முடியும். ஆனால் இன்றைக்கு வந்து இதே பணக்காரர்கள் வந்து அரிசி சோறு சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கேழ்வரகு கம்பு சோளம் அப்படிங்கிற உணவு முறைகளை இப்போ மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது. தென்னிந்தியாவில் சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்குது, குறிப்பாக தமிழகத்தில் சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, வெறும் அரிசியை மட்டுமே சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வெறும் அரிசியை மட்டுமே சாப்பிடாமல் மற்ற உணவு முறைகளையும் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கணும். இதை வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடல் ஆரோக்கியத்திற்கு சாப்பாட்டு முறையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம். சாதம் அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க வந்து சாதத்தோட அளவை குறைச்சி காய்கறியோட அளவை வந்து கூட்டலாம். இந்த மாதிரியான ஒரு சின்ன மாற்றமும் பண்ணுங்களேன். இப்போ இலையில் வந்து சாதத்தை வந்து நம்ம முன்னாடி போட்டுட்டு காய்கறியை பின்னாடி போட்டு சாப்பிடுவோம். நீங்கள் காய்கறியை முன்னாடி போட்டு சாதத்தை கொஞ்சம் பின்னாடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா சாதத்தை சாப்பிட்றதுக்கு வந்து கையை நீட்டி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா வந்து சாதம் வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும். காய்கறி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால காய்கறி அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து உங்களுக்கு வந்துடும். இன்னொரு ஒரு யோசனை என்னென்னா, நம்முடைய வயதிற்கு ஏற்ப சாப்பாட்டோட அளவும் சாப்பிடக்கூடிய முறையும் மாறிக்கிட்டே வரணும். 20 வயசில் சாப்பிட்டது மாதிரி நம்ம 60 வயசில் அதே அளவுக்கு சாப்பிட முடியாது. ஸோ 60 வயசில் வந்து மருத்துவர்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவை தான் நம்ம வந்து சாப்பிடணும். அடுத்து உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சாப்பாட்டோட அளவு இருக்கணும். ஒரு விவசாயி, ஒரு மூடை தூக்கும் தொழிலாளி அதிகமாக வந்து உடல் உழைப்பு இருக்குது, அவங்க வந்து அதிக அளவு வந்து சாப்பிடலாம். அதே சமயத்தில் ஏசிலேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க வந்து அதே அளவுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே வந்து உடலை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியமான உணவை பற்றி பல பத்திரிகைகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் டயட்டீஷியனை போய் நீங்கள் வந்து அணுகலாம். அடுத்து உடற்பயிற்சியை பற்றி பார்ப்போம். பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடியது, எனக்கு உடற்பயிற்சிக்கு வந்து நேரம் இல்லைங்க, ரொம்ப பிஸியாக இருக்குது லைஃபு, இதற்கு 1 மணி நேரம் எனக்கு, நானும் உடற்பயிற்சி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு வந்து பல் வளர்க்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ப்ரஷ் பண்ணாமல் இருந்துடுறோமா? கண்டிப்பாக வந்து தினமும் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம். அது மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம் அப்படின்னு எல்லாருமே நம்பினதுக்கப்புறமா எல்லா மருத்துவர்களும் சொல்லும் போது நம்ம வந்து உடற்பயிற்சிக்காக ஒரு நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்கத்தான் வேணும். நேரம் கிடைக்கும் போது நான் வாக் போய்க்கிறேன் அப்படிங்கிற பழக்கத்தை விட்டுட்டு காலையிலேயோ மாலையிலேயோ அதற்காக 1 மணி நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்தாகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு பழக்கமாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி நேயர்களே, இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம். எப்படி சீரா அளவாக உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை பற்றி மேலும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். சரி நேயர்களே, நன்றி, வணக்கம்.